லிபர்ட்டி தமிழ் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் விடுதலை சிறுத்தைத் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளர் எழுத்தாளர் ஆளுர் ஷானவாஸ் அவர்கள் வணக்கம் வணக்கம் விடுதலட்சுத்தயில் கட்சியின் பிரதிநிதியாக கருத்தாளராக பல்வேறு விஷயங்களில் நீங்கள் நம்ம ஊடகம் உட்பட பல்வேறு ஊடகங்களை தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க இப்போ இந்த முறை நாகப்பட்டினம் தொகுதி வேட்பாளராக நீங்கள் கிளம்பான இருக்கீங்க அதற்கு லிபர்ட்டி தமிழ் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி இப்போ எனக்கு சார் ஒரு பொதுவான ஒரு பத்திரிகையாளராக எனக்கு டவுட்டு ஷானவாஸ் ஏன் நாகப்பட்டினத்தை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்கு இப்போ தமிழ்நாடு முழுவதும் நீங்கள் அறிந்த முகம்தான் நான் அதை மறுக்கலை இருந்தாலும் ஒவ்வொரு கேண்டிடேட்டுமே நமக்கான கிரவுண்டு எது அப்படின்னு பார்ப்பாங்க இல்லைங்களா யாராக இருந்தாலுமே எவ்வளோ பெரிய தலைவர்களாக இருந்தாலும் அப்படி இருக்கும்போது ஆலூர் ஷானவாஸுக்கு ஏன் நாகப்பட்டினம் வந்து நம்ம இடமாக இருக்கணும்னு நீங்கள் தேர்ந்தெடுத்ததுக்கு என்ன காரணம் இல்லை ஒடுக்கப்பட்ட மக்கள் விளிம்புநிலை மக்கள் அடித்தட்டு மக்கள் சிறுபான்மை மக்கள் இந்த மக்கள் அதிகமாக வாழக்கூடிய ஒரு பகுதி மீனவ மக்கள் அதிகமாக வாழ்கிறார்கள் இப்போ அந்த மக்களின் குரலாகத்தான் காலங்காலமாக நாம் இருக்கோம் எல்லா மக்களுக்காகவும் நாம் பேசினாலும் எல்லா அரசியலை நாம் முன்னெடுத்தாலும் நம்முடைய கோர் இஸ்யூ என்பது கோர் பாயிண்ட்ங்கிறது விளிம்புநிலை மக்களுக்கான அரசியல் குரலற்றவர்களின் குரலாக ஒழிப்பது யாருடைய குரல் வந்து கேட்பாரற்று கிடக்குதோ அந்த குரலை ஒரு வெகுமக்கள் குரலாக மாற்றுவது அவங்களுக்கான ஒரு பொது முழக்கத்தை முன்வைப்பது அப்படிங்கிறது தான் இவ்வளவு நாளும் நாம் கடந்து வந்திருக்கிற அரசியல் விடுதலைச் சிறுத்தைகளின் அரசியலும் அந்த அரசியல் தான் அப்போ வந்து அந்த மக்கள் எங்கே அதிகமாக இருக்காங்கன்னு பார்த்தா தஞ்சை மாவட்டத்தில் குறிப்பாக மீனவர்கள் விவசாய பெருங்குடி மக்கள் அதிகமாக வாழக்கூடிய தஞ்சை டெல்டாவில் வந்து அதுவும் நாகப்பட்டினம் ஒரு மிகச்சிறந்த வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தொகுதி ஒரு நல்ல தொகுதியாக இருக்குது அப்படிங்கிறதுனால அதை நான் கேட்டேன் கட்சி தலைமையிடம் சொல்லியிருந்தேன் எங்களுடைய தலைவர் வந்து கூட்டணியில் வந்து அதை எடுத்துரைத்து அந்த தொகுதியை வாங்கி கொடுத்துருக்காங்க தலைவருடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாக விளங்கி அவர் வந்து என்னை நம்பி அந்த தொகுதிக்கு அனுப்புகிறாரு கூட்டணி வந்து வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது அந்த தொகுதியில் எந்த அணி வெற்றி பெறுதோ அந்த அணி தான் ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற ஒரு தொடர்ச்சியான வரலாறும் இருக்குது அதை வந்து நான் நம்பிக்கைன்னு சொல்ல மாட்டேன் அது வந்து ஒரு ஃபெய்த்து அப்படின்னு நான் பார்க்கல அப்படி ஒரு வரலாறு இருக்குது முன் வரலாறு இருக்குது நாகை தொகுதியில் எந்த அணி வெற்றி பெறுகிறதோ அந்த அணி ஆட்சி அமைக்குங்கிற அந்த வரலாறு இருக்கிறதுனால இந்த முறை நாகை தொகுதியில் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவேன் திமுக தலைமையிலான ஆட்சி தமிழ்நாட்டில் அமையும் கருத்தியல் ரீதியாக நீங்கள் பேசுகின்ற கருத்தியல் தளத்திற்கு வாய்ப்பான தொகுதி அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க ஏன்னா இப்போ நீங்கள் வந்து இயல்பாகவே உங்களுடைய மக்களாக வந்து சாதியாலும் பொருளாதாரத்திலும் ஒடுக்கப்பட்ட மக்கள் மீனவ மக்கள் இந்த மக்கள் இருக்கிறப்ப அவங்களுக்கான களத்தில் தான் நீங்கள் இருக்கணும்னு நீங்கள் சொல்கிறது புரிந்து கொள்ள முடியுது பொதுவாக ஒரு ஷானவாஸ் ஒரு முஸ்லீம் கேண்டிடேட் அப்படிங்கிறப்ப நீங்கள் சென்னையில் வேறு இருக்கிறீங்க சென்னையில் வந்து இஸ்லாமியர்கள் அதிகமாக வேறு இருக்கிறாங்க சென்னைங்கிறது உங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட்டாக நீங்கள் யோசிக்கலையா சென்னையில் எத்தனையோ இஸ்லாமிய தொகுதிகள் அதிகம் இருக்கக்கூடிய தொகுதிகள் இருக்குது ஒரு ஆயிரம் விளக்கு மாதிரி சேப்பாக்க மாதிரி அந்த மாதிரி உங்களுக்கு கேட்கணுன்னு தோணவே இல்லையா இல்லை அதாவது முதல்ல ஒரு விஷயத்தில் நம்ம தெளிவாயிரணும் யார் பாதிக்கப்படுகிறார்களோ அவர்களே அவர்களுக்காக பேசுவது அப்படிங்கிறது இருக்கக்கூடாது அந்த மக்களுக்காக எல்லோரும் பேசணும் அப்படிங்கிறது வரணும் அப்படிங்கிறத நம்ம இவ்வளோ நாளாக பேசிக்கிட்டு இருக்கிற அரசியல் இப்போ மீனவர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் மீனவர்களே பேசணும் மற்றவங்க யாரும் அதை பற்றி பேச மாட்டாங்க தலித்துகளுக்கு ஒரு பிரச்சனை என்றால் தலித்துகளே பேசணும் மற்றவங்க யாரும் அதை பற்றி பேச மாட்டாங்க இஸ்லாமியர்களுக்கு ஒரு பிரச்சனைனா இஸ்லாமியர்களே பேசணும் மற்றவங்க யாரும் அதை பற்றி பேச மாட்டாங்க விவசாயிகளுக்கு ஒரு பிரச்சனை என்றால் பெண்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் பாதிக்கப்படுகிற அந்தந்த தரப்பு தான் அந்தந்த தரப்புக்காக பேச வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குது இல்லை இதை உடைக்கணுங்கிறது தான் நம்ம அரசியல் இதை தான் நம்முடைய அரசியல் யார் பாதிக்கப்பட்டாலும் அந்த பாதிப்புக்கு எதிராக அந்த பாதிப்புக்காக நியாயம் கேட்டு வெகுமக்கள் வரணும் களத்துக்கு வரணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய அரசியல் அப்படி பார்க்கும்போது நாகை வந்து மீனவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி ஒரு மீனவர் தான் வந்து மீனவர்களுக்காக பேசணுங்கிற நிலை இருக்கக்கூடாது மீனவர் பாதிக்கப்பட்டாலும் யார் பாதிக்கப்பட்டாலும் நாம் போய் பேசணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படி பேசியிருக்கிறேன் தொடர்ந்து பேசிட்டு வர்றேன் எங்கள் தலைவரும் எங்கள் இயக்கமும் மீனவர்களுடைய பிரச்சனைகளுக்காக தொடர்ந்து களத்தில் நின்றுருக்குறோம் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாலாம் போய் பேசியிருக்கேன் நான்லாம் இலங்கை கடற்படையால் வந்து மீனவர்கள் வந்து கொல்லப்படும்போது ஒரு நிகழ்ச்சியில் நான் பேசி எனக்கு இன்னும் நல்ல நினைவு இருக்குது இந்திய அரசு மீனவர்களுக்கான பாதுகாப்பை வழங்கணும் அப்படி வழங்க முடியவில்லை என்றால் மீனவர்களை பொறுத்த அளவில் வீரம் மிக்கவர்கள் தீரம் மிக்கவர்கள் தமக்கான பாதுகாப்பை தாமே உறுதி செய்து கொள்வார்கள் அந்த அளவுக்கு தீரமுடையவர்கள் அவங்க கோலைகள் கிடையாது அடி வாங்கிட்டு வர அளவுக்கு அவங்க கொடைகள் கிடையாது அவர்களுக்கு திருப்பி அடிக்கக்கூடிய வீரமும் நெஞ்சுரமும் உண்டு ஏன்னா அவங்க கடல் அலையோடு போராடக்கூடியவங்க நம்ம எல்லாரை விடவும் அவங்களுக்கு வந்து அந்த நாட்டு கப்பற்படையோட யாரோட வேணாலும் போராடுவாங்க போர்க்குணம் மிக்கவர்கள் துணிந்து களத்துக்கு போகிறாங்க உயிரைப்படையை வைத்து போகக்கூடியவர்கள் அப்படிப்பட்ட ஒரு இயல்பு குணம் கொண்ட ஒரு சமூகத்துக்கு வந்து அடி வாங்கிட்டு வர்ற பழக்கம் கிடையாது ஆனாலும் அவர்கள் அடி வாங்குகிறார்கள்னா இந்த நாட்டையும் இந்த சட்டத்தையும் அரசியலமைப்பு சட்டத்தையும் மதித்து கட்டுப்பட்டு அதுக்கு வந்து அவங்க மதிப்பு கொடுக்குறாங்க அப்போ அரசு அவர்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்யணும் அப்படி உறுதி செய்ய முடியவில்லை என்றால் அவர்களே அவர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்து கொள்வார்கள் அவர்களுக்கு ஆயுதம் வைத்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு அனுமதி அரசு கொடுக்கணும் அப்படிங்கிற அளவுக்குலாம் பேசியிருக்கோம் நம்ம அந்த அளவுக்கு பேசியிருக்கோம் அப்போ அப்படிப்பட்ட ஒரு மீனவர்களுடைய வழியை உணர்ந்தவர்களாகத்தான் நம்ம இருக்கிறோம் உணர்ந்தவர்களாக அந்த மக்களுடைய பிரச்சனைகளை பேசக்கூடியவர்களாக பொது வழியில் வைத்து விவாதம் செய்யக்கூடியவர்களாக நாம் கடந்து வந்திருக்கிறோம் வெறுமனை மீனவரை மட்டும் நான் பார்க்கல அந்த தொகுதி முழுக்க இப்படிப்பட்ட விவசாயிகள் நிறைய பேர் இருக்காங்க இப்போ விவசாய பிரச்சனை இன்னைக்கு அளவில் மிகப்பெரிய பிரச்சனை வேளாண் சட்டங்கள் இந்திய அரசு கொண்டு வந்திருக்கிற சட்டங்கள் அதற்கு இந்த அதிமுக அரசு கொடுத்துருக்கிற ஆதரவு அதன் மூலம் வேளாண் குடிமக்கள் மக்கள் படுகிற பாடு இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு வர்றோம் குறிப்பாக தஞ்சை டெல்டா மாவட்டம் எந்த அளவுக்கு இப்போ வந்து பாதிக்கப்பட்டிருக்குங்கிறத பார்க்குறோம் இப்போ இந்த மக்களுக்கான பிரச்சனைகள் எல்லாம் யார் வந்து பேசுகிறது இப்போ நம்மை போன்ற ஒரு வலுவான குரல் எழுப்பக்கூடிய சக்திகள் வந்து உரிய அவைகளில் சட்டமன்ற நாடாளுமன்ற அவைகளில் இருக்கும்போது தான் இந்த மக்களுடைய பிரச்சனைகள் பேசு பொருளாகும் அந்த தொகுதியில் சிறுபான்மையினர் மக்கள் அதிகமாக இருக்காங்க இன்றைக்கி சிறுபான்மையினர் மீதான வெறுப்பு அரசியல்ங்கிறது இந்திய அளவில் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் தமிழ்நாட்டில் அது கிடையாது தமிழ்நாட்டில் சிறுபான்மையினர் பெரும்பான்மையினருங்கிற வேறுபாடும் கிடையாது பாகுபாடும் கிடையாது எல்லோரும் ஒரே மக்களாக ஒரு தாய் மக்களாகத்தான் நம்ம அண்ணன் தம்பியாக தான் பழகி வர்றோம் அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கும்போது அதை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் எல்லா மக்களுக்காக பேசக்கூடிய ஒரு முகமாக இருக்கக்கூடிய என்ன அந்த தொகுதியில் தலைவர் அனுப்பி வச்சிருக்கிறாரு அதற்கு திமுக அணி வென்று அதுக்கு ஒரு அங்கீகாரத்தை அன்னைக்கு தந்திருக்குது என்னை வேட்பாளராக அறிவித்திருப்பதன் மூலம் எனக்கு அந்த தொகுதி கிடைத்திருப்பதன் மூலம் திமுக அணி மிகப்பெரிய அளவுக்கு ஒரு நாகப்பட்டினத்தில் மிகப்பெரிய வெற்றியை பெறப்போகுது அப்படிங்கிறது ஒரு எழுதப்பட்ட ஒன்றாக இருக்கிறது அந்த என் மீது வைத்து நம்பிக்கை வைத்து எனக்கு அந்த தொகுதியை அஹ் தந்திருக்கிறாங்க அந்த நம்பிக்கையை காப்பாற்றக்கூடிய வகையில் சுழன்று களப்பணியாற்றி பெருவாரியான வாக்குகளை பெற்று வெற்றி பெறுவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு நீ சொல்ற எல்லா லாஜிக்கும் சரிதான் இருந்தாலும் கள அரசியல் தொகுதி அரசியலுங்கிறப்ப என்ன இருந்தாலும் ஒரு கட்சி அப்படின்னு பார்ப்பாங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரை திமுக அதிமுக அப்படின்னு பார்ப்பாங்க இப்ப உங்களுக்கு திமுக கூட்டணி கட்சிகள் எல்லாமே ஆதரவு தந்தாலும் அங்கே இருக்கின்ற இப்போது சட்டமன்ற உறுப்பினருக்கு போட்டியிடுகிற உங்களுடைய எதிர வேட்பாளராக அதிமுக இருக்குது ஆளும் கட்சி அதிமுகங்கிற ஒரு பெரிய கட்சி எதிர்புறம் விடுதலை சிறுத்தைகள் சின்னம் வந்து உதயசூரியன் போன்ற அதற்கு இணையாக போட்டி போடுகிற சின்னம் இல்லை இந்த வித்தியாசத்தை நீங்கள் எப்படி ஈடுகட்ட போகிறீங்க அதாவது அதிமுகங்கிறது பழைய அதிமுக இல்லை எம்ஜிஆர் கட்டிக்காத்த அதிமுகவோ ஜெயலலிதா அவர்கள் கட்டிக்காத்த அதிமுகவோ இன்றைக்கு இல்லை இன்றைக்கு டெல்லியிலிருந்து எல்லா முடிவுகளையும் எடுக்கக்கூடிய அளவுக்கு மிக மோசமான ஒரு நிலைக்கு அதிமுக போயிடுச்சு அதாவது பேரறிஞர் அண்ணா மாநில சுயாட்சியினுடைய அடையாளம் கள்ளக்குறிச்சியில் இருக்கக்கூடிய சர்க்கரை ஆலையின் முடிவை டெல்லி எடுப்பதான்னு எதிர்கேள்வி கேட்டவர் அவர் கள்ளக்குறிச்சியில் இருக்கக்கூடிய ஒரு சர்க்கரை ஆலைக்கான முடிவை டெல்லியிலேருந்து ஏன் எடுக்கிறீங்க இங்கே இருக்கிற ஒரு சர்க்கரை ஆலை முடிவை கூட இங்கே இருக்கிற நாங்கள் எடுக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டார் அப்போது ஒரு சர்க்கரை ஆலை முடிவை கூட டெல்லி தீர்மானிக்க கூடாதுன்னு சொன்னவருடைய கட்சி அவர் பேரில் இயங்கக்கூடிய கட்சியினுடைய முடிவை எல்லா முடிவை டெல்லி எடுத்துக்கிட்டு இருக்கு இன்னைக்கு அந்தளவுக்கு அந்த கட்சியவே வந்து காவு கொடுத்துருச்சு காவு கொடுத்துட்டாங்க அதுக்கு பிறகு ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் கட்டி காத்த பல உரிமைகளை கூட இவர்கள் இன்னைக்கு விட்டுட்டாங்க அது ஜிஎஸ்டியில் கையெழுத்து போட்டதாக இருக்கட்டும் உணவு பாதுகாப்பு சட்டம் உதவீன் திட்டம் இதுக்கு எல்லாம் ஒப்புக்கொண்டதாக இருக்கட்டும் அதுக்கு பிறகு வந்து நீட்டு விலக்கு அந்த அம்மையார் இருந்த வரைக்கும் வாங்கிட்டு வந்தாங்க இவங்க வந்து விட்டுட்டாங்க நீட்டை கொண்டு வந்து நம்ம மேலே திணிச்சிட்டாங்க இப்படி பல விஷயங்கள் இன்றைக்கி தமிழ்நாட்டிலிருந்து மறுக்கப்பட்டிருக்கிற அவ்வளவு உரிமைகளுக்கும் இவங்க தான் காரணம் அந்த உரிமை மறுப்புக்கு அத்தனைக்கும் இவங்க தான் காரணம் இப்படி ஒரு விஷயம் இருக்குது அப்போ அதிமுக என்பது அதிமுகவாக இல்லை அப்படி ஒரு சூழலில் அந்த தலைமை இரட்டை தலைமை அதில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய முரண்பாடு அமமுக தனியாக பிரிந்து களத்தை சந்திக்கிறாங்க அவங்க ஏற்கனவே வாக்குகளை பிரிச்சிட்டு போனாங்க இந்த முறையும் அதற்கான சூழல் தான் தெரியுது சசிலா அம்மையாரை பிஜேபி குறிவைத்து வந்து தனிமைப்படுத்தியதன் மூலம் வந்து இன்னைக்கு ஒரு அரசியலை விட்டு நாங்க ஒதுங்குறேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு அழுத்தத்துக்கு அவங்க உள்ளாக்கப்பட்டது தஞ்சை டெல்டா மாவட்டமாக இருந்தாலும் தென் மாவட்டமாக இருந்தாலும் அந்த பகுதி மக்கள்கிட்ட மிகப்பெரிய கொந்தளிப்பையும் காயத்தையும் ஏற்படுத்தி இருக்குது அப்ப அதிமுகங்கிறது நீங்க சொன்ன அந்த வடிவத்திலே இப்ப இல்ல ரெட்டைலங்கிற சின்னம் இருக்குது ஆனால் அந்த சின்னம் யார் கையில இருக்குங்கிறது முக்கியமானதுல அந்த இயக்கத்தை வந்து கட்டிக்காத்தவர்களின் கையில எனக்கு இருக்குது இன்னைக்கு அந்த சின்ன யார்ட்டு இருக்குது அந்த சின்னத்தையே முடக்கியவர்களின் கையில் சின்னம் இருக்கு அந்த சின்னம் முடக்கப்பட்டதுக்கு யார் காரணம் அதிமுக பிளவுபட்டதுக்கு யார் காரணம் அதிமுக ஆட்சி ஜெயலலிதா அம்மையாரால் உருவாக்கப்பட்டு அமைக்கப்பட்ட இந்த ஆட்சி வந்து கவலணும்னு சொல்லி இந்த ஆட்சிக்கு எதிராக வாக்களித்தது யார் சட்டமன்றத்தில் எல்லாம் இன்னைக்கு அதிமுக தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவங்க தானே அப்போ இவர்கள் அதிமுகவுக்கும் ஜெயலலிதா அவர்களுக்குமே துரோகம் அளித்தவர்களின் தலைமையில் இயங்கக்கூடிய அதிமுக போய் எந்த அதிமுக ஓட்டு போடுவாங்க நினைக்கிறீங்க ஜெயலலிதா அம்மையாருடைய மரணத்தை மர்மம் இருக்குன்னு சொல்லி இயக்கம் கட்டினது யாரு விசாரணை ஆணையம் கேட்டது யாரு அந்த விசாரணை ஆணையம் அரசால் அமைக்கப்பட்ட பிறகு இந்த நாள் வரை கடந்த நான்கு ஆண்டுகளாக முறை கூட போய் அதுல ஆஜராகாதது யாரு ஓபிஎஸ் தானே அப்ப இவர்களால் நடத்தப்படுகிற அதிமுகவுக்கு உண்மையான எம்ஜிஆர் தொண்டனும் உண்மையான ஜெயலலிதா தொண்டனும் எப்படி வாக்களிப்பான் நான் சொல்றேன் எழுதி வச்சுக்கோங்க உண்மையான அதிமுக தொண்டர்களுடைய வாக்குன்னு எங்களுக்கு தான் வரப்போகுது அதனால நாங்க எப்படி பாக்குறோம்னா என்பதை மட்டும் காட்டி மக்களை ஏமாற்ற முடியாது அதிமுக தொண்டர்களை ஏமாற்ற முடியாது நான் அதனால முடிய இலையை வீழ்த்துவதற்கு வலிமையான மக்களுக்கு அறிமுகமான சின்னம் தேவையில்லை அந்த நிமிடத்தில் போய் வாங்கி வருகிற ஒரு புது சின்னமே போதும் தட்டி தகர்த்துலாம் நினைக்கிறோம் அதனாலதான் அந்த சவாலம் அப்படிங்கிறப்ப அந்த தொகுதியினுடைய இயல்பு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா வட தமிழகத்தின் இயல்பும் கொஞ்சம் இருக்கும் தென் தமிழகத்தின் இயல்பு இருக்கும் கடைமடை பகுதியோட இயல்பு இருக்கும் உண்மையிலே அது ஒரு பெளிவரையான ஒரு தொகுதி தான் அப்புறம் நீங்கள் சொன்னீங்க கணிசமாக மீனவர்கள் இருக்கிறாங்கன்னு இந்த எல்லா சமூகமும் எல்லா கட்சிக்கும் ஆதரவு தருவாங்க ஆனால் மீனவர் சமுதாயம் மட்டும் தமிழகம் முழுவதும் ஒரு எம்ஜிஆர் ரசிகர்களாக கணிசமாக இருப்பாங்க அந்த படகொட்டி பாட்டு போட்டு ஓட்டு கேட்டாலே இயல்பாக மயங்கிற அளவுக்கு எம்ஜிஆரோடு ஒரு பாண்டான ஒரு சமூகம் அந்த சமுதாயத்தின் வாக்குகளும் இப்போது உங்களுக்கு தான் வரும்னு நீங்கள் நம்புறீங்க நூறு விழுக்காடு மீனவர் சக்கர பிரதிநிதிகள் தலைவர்களோடலாம் நான் உரையாடிட்டேன் அவங்களெல்லாம் போய் சந்தித்தேன் எல்லோரும் சொன்னது தம்பி நீங்கள் வரணும் உங்களை வந்து நாங்கள் வந்து ஒரு பெரிய மதிப்போடு பார்க்குறோம் நீங்கள் வயசில் குறைவாக இருந்தாலும் நீங்கள் வந்து வெளிப்படுகிற விதம் சாதாரண மக்களுக்காக நீங்கள் பேசக்கூடிய பேச்சுகள் இதையெல்லாம் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வர்றோம் அதனால் உங்களுக்கு எங்களுடைய ஆதரவு உண்டுன்னு எல்லோரும் ஒரே குரலில் சொல்லிட்டாங்க அதனால் அந்த பழைய கதையெல்லாம் இங்கே வந்து எடுபடாது உண்மையிலே அந்த மக்களுடைய வாக்குகளை வந்து அதிமுக இதற்கு முன்னால் வாங்கி இருக்கிறது இப்போது அந்த நிலைமை இல்லை ஏனென்றால் அதிமுக அதிமுகவாக இல்லை அதை அதை பாருங்கள் நீங்கள் அதிமுக அதிமுகவாக இருந்தால் கட்டாயம் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த போக்கு உண்டு தமிழ்நாடு அரசியலில் அந்த கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய இடம் இருக்குது இன்றைக்கி அது இல்லையே இன்றைக்கி வந்து மொத்தமாக அது வந்து அடகு வைக்கப்பட்டு விட்டது அதனுடைய முடிவை எல்லாம் வேற இருந்து எடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது மீனவ மக்கள் மட்டும் இல்லை எந்த மக்களும் அதிமுகவுக்கு வாக்களிக்க மாட்டாங்க அப்படிலாம் வாக்களிச்சிருந்தால் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக ஏன் அவ்வளவு பெரிய பின்னடைவை சந்திக்க போகுது நாடாளுமன்ற தேர்தலுடைய செனறிவு என்ன அதனுடைய போக்கு என்ன திசைவழி போக்கு என்ன டெல்லியினுடைய ஆதிக்கம் தமிழ்நாட்டின் மீது அதிமுக அதிமுக இல்லை இந்த ரெண்டு தானே அந்த இரண்டு நிலையில இருந்து என்ன மாறிடுச்சு அதே காரணிகள் அப்படியே இருக்கு அப்படியே இருக்கு இன்னும் வலுப்பெற்று இருக்கு இன்னும் மோசமாக உரிமை பறிக்கப்பட்டிருக்குது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்குள்ள இந்த ரெண்டு ஆண்டுகள்ல மிக மோசமான உரிமை பறிப்புக்கு உள்ளாகி இருக்கிறோம் அதிமுக மிக மோசமான சிதைவுக்கு உள்ளாகி இருக்குது பாஜக இதனுடைய எல்லா முடிவுகளும் இருக்குது அதிமுக காரங்களே சொல்றாங்க அதிமுகனுடைய தேர்தல் அறிக்கையெல்லாம் பார்த்துருப்பீங்க அது கொஞ்சம் நம்பிக்கை தராதா மக்களுக்கு இல்லை அது பசப்பு வார்த்தைகள்ங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க ஆட்சியில இருந்த கடந்த பத்தாண்டுக்கு இந்த அளவுக்கு யாருமே ஒரு சலுகைகளை அறிவிப்புகளை இதுவரை எந்த கட்சியுமே வெளியிட்டுள்ளதுங்கிறாங்க இந்த அதிமுக தேர்தல் அறிக்கையில் அவ்வளவு இஸ்லாமியர்களுக்கான விஷயங்கள் இருக்குங்க நான் வெறும் இஸ்லாமியர்களை மட்டும் பார்க்கல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களையும் வந்து நடுத்தருவில் நிறுத்திய ஒரு ஆட்சி அதிமுக ஆட்சி குறிப்பாக இந்த எடப்பாடியுடைய ஆட்சி இஸ்லாமியர்களுக்கு செஞ்ச துரோகம் அது ஒரு பெரிய பட்டியலே இருக்குது இஸ்லாமியர்களுக்கு வந்து முத்தலாக்கு சட்ட விஷயத்தில் அதிமுகவுடைய நிலைப்பாடு என்ன ஓபிஎஸ் பையன் நாடாளுமன்றத்தில் எப்படி நடந்துக்கிட்டாருன்னு பார்த்தோம் குடியுரிமை திருத்த சட்ட விஷயத்தில் எப்படி அதிமுகவுடைய நிலைப்பாடாக பார்த்தோம் எவ்வளவு பெரிய துரோகம் தொடர்ச்சியாக பார்க்குறோம் பாஜக செய்யக்கூடிய அத்தனை சட்டங்களுக்கும் வந்து ஓடியாடி போய் முதலாளாக கையெழுத்து போட்டு ஒப்புதல் கொடுக்கக்கூடிய ஒரு கட்சி அதிமுக மாறிடுச்சு இப்படி ஒரு சூழல் நம்ம பார்த்ததே கிடையாது அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீட்டை வந்து பாதுகாத்து கொடுத்ததில் ஜெயலலிதா அவருடைய பங்கு பெரிய பங்கு அது சமூக நீதி காத்த வீராங்கனைன்னு திராவிடர் கழகத்தால் பாராட்டப்படக்கூடிய அளவுக்கு அவருடைய ரோல் இருந்தது அந்த கட்சி இன்னைக்கு சமூக நீதி விஷயத்தில் செஞ்சுருக்கக்கூடிய துரோகங்கள் இதெல்லாம் வந்து நாங்கள் மக்கள்கிட்ட பேசுவோம் எளிய மக்கள்கிட்ட பேசுகிறோம் சாதாரண மக்கள்கிட்ட பேசுவோம் நாகை தொகுதி குறிப்பாக கிராமங்கள் நிறைந்த ஒரு தொகுதியாக இருக்குது அடித்தட்டு மக்களுடைய தொகுதியாக இருக்குது அந்த மக்களுக்கு இந்த வழி புரியும் அந்த மக்களுடைய பிரச்சனை தானே இதெல்லாம் அண்ணா பல்கலைக்கழகத்தில் இன்னைக்கு ஏற்பட்டிருக்கிற கூடிய சிக்கல் வந்து யாருடைய சிக்கல் மேல்தட்டு மக்களுக்கான சிக்கலா அடித்தட்டு மக்களுக்கான சிக்கல் யாருடைய படிப்புக்கு வேட்டு வைக்கப்படுது அங்கே யாருடைய இடஒதுக்கீடு பறிக்கப்படுது இப்போ இதெல்லாம் வந்து அந்த அந்த ஏழைக்குடியிலிருந்து ஒரு மீனவ குடியிலிருந்து ஒரு சிறுபான்மை குடியிலிருந்து ஒரு 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 பட்டியலின குடியிலிருந்து ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள்ல இருந்து ஒரு பையன் முதல் தலைமுறையாக படிக்க போகணும்னு உருவாக்கி வைக்கப்பட்டிருக்கிற நம்முடைய பல்கலைக்கழகங்களில் நம்முடைய கல்லூரிகளில் இன்னைக்கு வந்து அந்த வாய்ப்பு மறுக்கப்பட்டு இடஒதுக்கீடு பறிக்கப்படுதுன்னா அது அந்த மக்களுடைய பிரச்சனை அவன் ஐயோ என் பிள்ளைக்கு படிப்பு போத என் பிள்ளையினுடைய படிப்பு பறிக்கப்படுதுன்னு அவன் பார்ப்பான் தமிழ்நாடு அரசியலே கல்வியை வைத்து தான் ராஜாஜி பள்ளிக்கூடங்களை மூடியதும் குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்ததும் அதை எதிர்த்து தமிழ்நாட்டில் வந்த எதிர் புரட்சியும் காமராசர் பள்ளிக்கூடங்களை திறந்ததும் மதிய உணவு திட்டத்தை கொண்டு கொண்டு வந்ததும் தானே தமிழ்நாடு அரசியலில் மிக முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கிறோம் நாம அதனால ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாலேயே கல்வியை வைத்து தான் தமிழ்நாடு அரசியல் தீர்மானிக்கப்பட்டது அதற்கு முன்னால் நூறாண்டுகளுக்கு முன்னால் நீதி கட்சியினுடைய ஆட்சியும் கல்வியை வைத்து தான் கட்சியினுடைய உருவாக்கமும் கல்வியை தான் எனவே கல்வி இன்னைக்கு மிகவும் முக்கியமான ஒரு சிக்கலுக்கு உள்ளாகி இருக்குது மா அந்த பொதுப்பட்டியலில் வந்து இன்னைக்கு அதை அதை முழுக்க மத்தியப்பட்டியலுக்கு கொண்டு போய் புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்து நம் மீது திணித்து நம்முடைய கல்வி கட்டமைப்பை தகர்க்கக்கூடிய அளவுக்கு வேலை நடந்துகிட்டு இருக்குது இதையெல்லாம் நாங்கள் பேசுவோம் அந்த தொகுதிக்கு பிரத்யேக பிரச்சனைகள் இருக்குது பல பிரச்சனைகள் இருக்கு அந்த தொகுதியில் இதுவரை நிறைவேற்றப்படாத கோரிக்கைகள் இருக்குது மக்கள்கிட்ட நான் எல்லாத்தையுமே ஒரு கலந்து பேசிட்டேன் ஆய்வு பண்ணிட்டேன் இனி களத்துக்கு போய் பார்க்கும்போது இன்னும் நிறைய விஷயங்கள் எனக்கு கிடைக்கும் அந்த மக்களின் பிரச்சனைகளை வந்து வெளிப்படுத்துவேன் தொகுதியின் பிரத்யேக பிரச்சனைகளை வெளிப்படுத்துவேன் அந்த தொகுதி மக்களுக்காக செய்ய வேண்டிய வேலைகளை அரசின் கவனத்துக்கு கொண்டு போவேன் போகிறது திமுகவினுடைய ஆட்சி திமுகவினுடைய உற்ற நண்பனாக எங்களுடைய தலைவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கிறோம் ஏன்னா அந்த அணி வந்து வலுப்பெறுவதில் எங்கள் தலைவர் ஆற்றிய பங்குங்கிறத எல்லாருமே பேசிட்டாங்க இந்த அணி உடைஞ்சிராதா இந்த அணி செதஞ்சிராதா தொகுதி முரண்பாட்டில் வந்து தொகுதி ஒதுக்கீட்டில் முரண்பாடு வந்து உடைஞ்சிராதான்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க எங்கள் தலைவர் வந்து இதற்கு முன்னால் திமுக அணியில் பத்து தொகுதி வாங்கியவர் ஆனால் ஆறு தொகுதிக்கு உடன்பட்டு கையெழுத்து போட்டு அவர் அறிவாலயத்தில் வெளியே வந்து அளித்த பேட்டி வந்து இந்த அணி எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறதுக்கான ஒரு ஒரு சான்றது அவர் அளித்த பேட்டி தான் அதுக்கப்புறம் எல்லா கட்சிகளும் கூட்டணியில் உள்ள எல்லா கட்சிகளும் வரிசையாக வந்து ஒப்புதல் அளித்து கையெழுத்து போட்டு போனாங்க அப்போ அதுக்கு வந்து வழியமைத்ததே விடுதலை சிறுத்தைகள் தான் அப்போ இந்த அணியை கட்டி காத்ததிலும் இந்த அணியின் தேவையை வந்து நாட்டு மக்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு புரிய வைத்ததிலும் மிகப்பெரிய பங்கு எங்களுடைய பங்கு இந்த அணி ஆட்சிக்கு வரணும் இந்த அணி ஆட்சிக்கு வரவில்லை என்றால் திமுக ஆட்சி அமையவில்லை என்றால் தமிழ்நாட்டை யாராலையும் காப்பாற்ற முடியாதுங்கிற அளவுக்கு ஒரு நிலைமை இருக்குது நம்முடைய உரிமைகள் மீட்கப்படணும்னா தளபதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் திமுகவுடைய ஆட்சி அமையணும் அந்த ஆட்சி அமைவதற்கான மிக முக்கியமான ஒரு பங்காக நாகப்பட்டினத்தினுடைய வெற்றி இருக்கும் அதில் எங்களுக்கு வந்து பூரண நம்பிக்கை இருக்கு ஷானவாசன் நான் ஒரு ஊடவியலாளராக எழுத்தாளராக எனக்கு அறிமுகமானீங்க கருத்தாளராக பல்வேறு நேர்காணலில் விருந்தினராக நீங்கள் பங்கு கொண்டீங்க இப்போ ஒரு சட்டமன்றத்தில் களமாடக்கூடிய ஒரு நபராக அதற்கு ஆயத்தமான ஒரு சூழலில் உங்களால் நேர்காணல் எடுத்திருக்கேன் கண்டிப்பாக உங்களுடைய எல்லா முயற்சியும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நன்றி நன்றி நன்றி